அனைவருக்கும் வணக்கம். சித்த மருத்துவத்தில் கூறப்படும் அழகு குறிப்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் தூளை போட்டு குழைத்து உடம்பிற்கு தடவி குளித்து வந்தால் தோல் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும். ஆரஞ்சு பழத்தை இரண்டாக வெட்டி முகத்தில் தேய்த்து 10 நிமிடம் கழித்து சோப்பு போட்டு கழுவ வேண்டும். தினமும் இவ்வாறு செய்து வந்தால் முகம் பளபளப்பாகவும் இளமையோடும் இருக்கும். முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்க அடிக்கடி எலுமிச்சை சாறை தடவ வேண்டும். தினமும் இவ்வாறு செய்து வந்தால் முடி வளர்ச்சி குறைந்து முகம் பொலிவு பெறும். பருமனாக இருப்பவர்கள் எடையை குறைக்க தினமும் காலையில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு மூடி எலுமிச்சை பழசாறை பிழிந்து அதோடு அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் எடை குறைந்துவிடும். நகங்களை வெட்டும் முன் நகத்தில் எண்ணெயை தடவிவிட்டு சிறிது நேரம் கழித்து நகத்தை வெட்டினால் விரும்பும் வடிவத்திலும் அழகாகவும் வெட்ட இயலும். தேநீரில் வடிகட்டிய பின் மிஞ்சும் தேயிலை தூளில் எலுமிச்சை சாறை பிழிந்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி பளபளப்பாக இருக்கும். வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 ஸ்பூன் உப்பை போட்டு கண்களை கழுவினால் கண்கள் பிரகாசமாக இருக்கும். கை மற்றும் கால் முட்டிகளில் கருப்பு நிறம் அதிகமாக இருந்தால் தொடர்ந்து அந்த இடத்தில் எலுமிச்சை சாறை தேய்த்து சோப்பு போட்டு குளிக்க வேண்டும். நாளடைவில் கருமை நிறம் மறைந்துவிடும். தோல் வறண்டும் சுருக்கமாகவும் இருந்தால் ஆலிவ் ஆயிலை பூசி சிறிது நேரம் ஊற வைத்து பின்பு சோப்பு போட்டு குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் வறண்ட சருமம் புது பொலிவு பெறும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.